வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கால்நடை சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் கால்நடை சம்மந்தமாக எல்லா தகவல்களையும் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு வரோம் ஒருத்தவங்க வந்து கால்நடை அடை சாரி வான்கோழி அடை உட்காரணும் அது அது பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்டில் வான்கோழி அடை உட்காரும்பொழுது கட்டாயமாக நான் பதிவிடுறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வான்கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வான்கோழியில் வந்து செலவே இல்லாமல் எப்படி வான்கோழியை வளர்க்கலாம் ஆனால் வந்து நீங்கள் நிறைய கோழிகள்லாம் பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் வந்து வான்கோழி மாதிரி பெனிஃபிட் எதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போனால் வான்கோழியில்தான் அதிக அளவில் பெனிஃபிட் இருக்குது வான்கோழியில் வந்து செலவே இல்லாத நம்ம கட்டாயமாக வந்து வான்கோழியை சக்ஸஸாக வளர்க்க முடியும் வான்கோழியில் நல்ல இன்கம் எடுக்க முடியும் அதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்காக நம்ம எடுத்துருக்கோம் வான்கோழியில் செலவே இல்லாமல் வான்கோழி எப்படி பராமரிக்கலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வான்கோழி வளர்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வான்கோழி வளர்ப்பு தான் தேடுறீங்க தேடுறீங்கன்னா இப்போ இருக்க இருக்க வான்கோழியோட தேவைகள் வந்து இருக்கு இருக்க அதிகமாக உதைக்கோசம் குறையவே இல்லை அதனால் வந்து வான்கோழி வளர்ப்பில் இதையுமே நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொறுத்த வரைக்கும் எதை வச்சாலுமே அவங்க சாப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் நமக்கு ரேஷனில் கிடைச்ச ஃப்ரீயாக கிடைச்ச கோதுமையும் ஃப்ரீயாக கிடைச்ச அரிசியும் தான் அது வான்கோழிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தீவனம் தான் வேணும் அந்த தீவனம் தான் வேணுங்கிறதே கிடையவே கிடையாது நம்ம வந்து குஞ்சி பருவத்தில் ஒரு ஒன் மந்த்து நம்மையே அந்த தீவனம் கொடுக்குறோன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்கிறதுனால தான் மெயினாக அந்த தீவனத்தை நம்ம கொடுக்குறோம் அதனால் வந்து கட்டாயமாக வந்து வான்கோழிகளுக்கு நம்ம கடையில் விற்கிற தீவனங்களை தான் கொடுத்து வளர்க்கணுங்கிறது கட்டாயமே கிடையாது பாருங்கள் எப்படி போட்டி போட்டுட்டு சாப்பிட்றாங்கன்னு அதனால் வந்து வான்கோழி நீங்கள் வளர்க்கணுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் வான்கோழிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தீவனம் அந்த தீவனம் எந்த தீவனமே கிடையாது நம்ம எது கொடுத்தாலுமே அவங்க சாப்பிடுவாங்க குஞ்சி பருவத்தில் அவங்க சுறுசுறுப்பாக வளர்றதுக்காக மட்டும்தான் நம்ம கடையில் கிடைக்கிற தீவனங்களை கொடுக்குறோம் நம்ம வந்து தீவனப்பில் போய் விட்டுருக்கோம் பின்னாடி அதை போய் பார்க்கலாம் வாங்க இந்த தீவனப்பில் ஃபுல்லாக கொத்தி காலி பண்ணதே வான்கோழிகள் தான் ஏன்னா வந்து பசும்பிற்களெலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமான உணவாக இருக்குது தீவனங்கள் ரொம்ப விருப்பமான உணவாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்திங்களா கீழெல்லாம் வெறும் தரையாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கொத்தி காலி பண்ணதே அவங்க தான் ஃபுல்லாக வளர வளர விடாமல் கொத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் வந்து நிறைய பசுந்தீவனங்கள் எல்லாம் ஆயிடுச்சு இப்போ வந்து நிறைய கீழெல்லாம் முளைச்சி வருது பாருங்கள் இந்த பசந்தீவனங்களை ஃபுல்லாக சாப்பிட்டது வான்கோழிங்க தான் அந்த அளவுக்கு வந்து இலை தழைகளும் வான்கோழிங்க அழகாக சாப்பிட்றாங்க வான்கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பராமரித்தாலும் நோய் வரும் ஏன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக நிறைய பராமரிப்பு முறைகளை செஞ்சுக்கிட்டு வரோம் ஆனால் வந்து எப்படி வந்து நோய் பரவுதுன்னா நம்ம கோழி பண்ணை வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து பறவைகள் கொக்குகள்லாம் வந்து ராத்திரியில் அடையுதுன்னா அதோடய எச்சம் வந்து கட்டாயமாக நம்ம வைக்கிற தண்ணியில் விழும் அது மட்டும் இல்லாமல் மண்ணுலேயும் நிறைய விழும் அதை வந்து வான்கோழி அதுலேருந்து தான் நோய் கிருமிகள் பாக்டீரியாக்கள் வந்து பரவி வான்கோழிகளுக்கு நோய் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கிடுது மற்றபடி வான்கோழிகள் வந்து மற்றபடி வான்கோழிகளுக்குன்னு வந்து நார்மலாகவே வரது கிடையாது அது எப்படி உண்டாகுதுன்னா இந்த மாதிரி பறவைகளால் தான் அந்த எச்சத்து மூலயமா தான் கோழிகளுக்கு நோய் பரவுது இன்னுமே இன்னொன்று என்ன சொல்லணும் எங்கள் அனுபவத்தில் நாட்டுக்கோழிகளுக்கு இந்த பறவைகளால் வந்த நோயில் எல்லா நாட்டுக்கோழிகளுமே முக்கால்வாசி இறந்து போச்சு ஆனால் வான்கோழிகளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே வரல ஆக்டிவாக நல்லா இருக்குது அதையுமே நீங்கள் கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த மாதிரி வான்கோழியில் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணைக்குள்ளார வேறு ஏதாவது கிருமிகள் வந்து தொற்று நோய் வந்தால் மட்டும்தான் கோழி அந்த மாதிரி வெளியிலேருந்து வர பறவைகளால் நோய் கட்டாயமாக வரும் நம்ம பெரிய பெரிய ரொம்ப ஹைட்டாக போகிற மரங்களை விடக்கூடாது அந்த மரத்தில் வந்து டெய்லி குருவிகளும் பறவைகளும் அடையும் பொழுது அதுலேருந்து நோய் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நாங்கள் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து மரக்கிளைகள்லாம் கழிச்சு விடாமல் விட்டதில் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து நிறைய பறவைகள் பறவைகள்னால் ஒரு ஆயிரம் பறவைகள் வந்து தங்குது சரி பறவைகளை எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அவங்களும் எங்கே போவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் எதுவாக விட்டுவிட்டோம் பாவம் பார்த்து தான் விட்டுவிட்டோம் ஆனால் அதுவே வந்து அதுலேருந்து வர எச்சத்தினால கோழிகளுக்கு நிறைய நோய் வந்து நிறைய கோழிகள் இறந்து போச்சு அதனால் தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பண்ணை முறையில் வளர்க்குறீங்கன்னா கட்டாயமாக வந்து சின்ன சின்ன மரக்கிளைகளை வச்சுக்கோங்க கருவேப்பிலை செடி மாதிரி லெமன் செடி மாதிரி வைங்க அது வந்து நம்ம வீட்டு பயனுக்கும் எடுத்துக்கலாம் அதே சமயம் அந்த நிழலில் வந்து கோழிகள் வந்து ஓய்வெடுக்க அவங்களுக்கு ஒரு வசதியானதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா அது வந்து நிறைய பறவைகள் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது பொழுது இந்த கருவேப்பில மாதுளை லெமன் இதனால நம்ம வீட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன யூஸ் ஆகும் அதே சமயம் கோழிகளுக்கும் ஒரு நிழலாக அமைஞ்சிடும் அதனால அந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரிலாம் நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா கட்டாயமாக வான்கோழியில் எந்தவித நோய் எஃபெக்ட்டுமே இருக்காது நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வான்கோழிகளுக்கு நோய் தொத்திருக்கு நோய் மூக்கில் தண்ணி வடியுது கண்ணில் தண்ணி வடியுது கால் வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே நாங்கள் வளர்க்குறோம் இப்போ ஒரு அஞ்சு மாதம் ஆகிப்போச்சு கோழிங்க இது வரைக்கும் எந்த விதமான நோயுமே தாக்கலை ரொம்ப ஆக்டிவாக நல்லாயிருக்கு அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நம்ம மருந்து கொடுக்கறது முத இத முதலோ முதல் இதுனால் முதல் உதவினா இரண்டாவது என்னென்னா நம்ம வந்து பராமரிப்பு தீவன முறை எல்லாமே இருக்குது சரிங்களா இது வந்து மேய்ச்சல் முறையில் இயற்கை முறையில் மேயும் பொழுது நிறைய பசுந்தீவனங்களை உட்கொள்ளுது அதுவும் ஒன்று அதனால் வந்து நம்ம வான்கோழியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மேய்ச்சலில் விட்டு வளர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இன்கம் தான் அதே சமயம் ஒரு வான்கோழி வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுவா முந்நூறுவா ஒரு ஒரு தோராயத்துக்கு சொல்கிறோம் ஒரு கிலோ முந்நூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோன்னா கூட வான்கோழியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் கட்டாயமாக ஒரு கோழியே ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து உண்மையான உண்மை எப்படின்னா எங்கள் என்னோடய சிஸ்டர் வீட்லேயும் வந்து சேவல் இல்லைன்னு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு சேவல் வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க சரிங்களா அதனால வான்கோழியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு லாபம் தான் வான்கோழி நாட்டுக்கோழி சேம் டைமில் தான் வளருது ஆனால் வான்கோழி வந்து நாங்கள் வேணும்னுலாம் வாங்கி வளர்க்கல என்னோட சிஸ்டர் அவங்க எப்பயுமே ஊருக்கு வருவாங்க அவங்க தற்செயலாக தான் அந்த முட்டையை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த முட்டையை கூட நான் ஃபுல்லாக வச்சு பொறிக்க வைக்கல சும்மா ஒரு ஏழு போதுமே அதுக்கப்புறம் அதிகமாக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏழு தான் வச்சு இறக்குனே ஆனால் பரவாயில்ல வச்சு ஏழு முட்டைகளுமே கரெக்டாக ஒரே டைமில் பொறிச்சு வந்துருச்சு அது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் அது வந்து நாங்கள் சும்மா வச்சு விட்டது தான் அது வந்து அழகாக அளவுக்கு வளரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சும்மா ஏன்னுதானுன்னு பண்ணோம் ஆனால் வந்து நல்லா அளவுக்கு சக்ஸஸாக வந்திருக்கு ஆனால் வந்து இது எல்லாமே முட்டையிட ஆரம்பிச்சுதுன்னா இது எல்லாமே வந்து பொறிக்க வைக்கும் பொழுது இன்னும் நம்ம வீட்டில் நிறைய வான்கோழிகள் உற்பத்தி பண்ண முடியும் அந்த அளவுக்கு வான்கோழியில் வந்து குஞ்சுப்பொறிப்பு திறன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அதனால நீங்கள் வந்து ஒரு பண்ணையாக ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் ஒரு பண்ணையாக ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கட்டாயமாக வந்து ஒன் டே சிக்ஸ் வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் அப்படி இல்லை முட்டை கிடைக்கிதுன்னா முட்டை வாங்கிட்டு வந்து பொறிக்க வச்சு வளர்க்கலாம் அது வந்து நம்மளோட ஐடியாஸ் தான் ஆனால் கட்டாயமாக வந்து வான்கோழி வளர்ப்பில் இறங்கலாம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வான்கோழி வளர்ப்பில் நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு பண்ணையாளராக நம்ம தேர்ந்தெடுக்கும்பொழுது வான்கோழி வளர்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வான்கோழியை வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஒன் டே சிக்ஸாக வாங்கிட்டு வந்து வளங்க அப்படி இல்லைனா முட்டையாக வாங்கிட்டு வந்து பொறுக்கி வச்சு வளங்க வான்கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழி ஆயிரத்தி அறுநூறுபா வரைக்கும் போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதனால் வந்து இது எல்லா வகையிலுமே நல்ல பெனிஃபிட் தான் நம்ம வந்து ஒன் மந்த்து ம வரைக்கும் நம்ம வந்து கடையில் கிடைக்கிற தீவனங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேய்ச்சலில் விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வான்கோழி வளர்ப்பில் இறங்கி சக்ஸஸ் பண்ண முடியும் வான்கோழி வளர்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கட்டாயமாக வளங்க நல்ல வந்து பெனிஃபிட் இருக்குது வான்கொழி வளர்ப்பில் வளர்ப்பில் நம்ம சொன்ன எல்லா முறைப்படியும் நீங்கள் வளர்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து தீவன செலவே இல்லாமல் கட்டாயமாக வான்கோழி பண்ணி லாபகரமானதாக கொண்டு போக முடியும் ஏன்னா இப்போ நிறைய கோழி வளர்க்குறது எல்லாமே இருக்கு அதில் வான்கோழி வளர்ப்பு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் இப்போ வான்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்டோடையும் இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காணொலி ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சுமி சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்